கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சிஎஸ்ஐ சிலுவை ஆலய குடும்பத்தின் இறை மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 தினங்களாக நம்முடைய திருச்சபையின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற சங்கிலி தொடர் ஜபத்திலே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பதற்காக உங்களை உண்மையாகவே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலே கொரோனா கொள்ளை நோய் வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக உயிர்களை விட்டிருக்கிற அநேக மக்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க முடியாது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபை இப்படி இணைந்து ஜெபிப்பதற்காக உண்மையாகவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய நேரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவரவர்கள் உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் அமர்ந்து நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய திருச்சபைகளுக்காகவும் இந்த கொரோனா கொள்ளை நோய் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பதற்காக உண்மையாகவே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நாங்கள் கொடுத்திருக்கிற ஜெப குறிப்புகளை பயன்படுத்தி அந்த ஜெபத்துக்காக நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்குமாறு மீண்டுமாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய் வெகு விரைவிலே நம்முடைய வீட்டை விட்டு நம்ம நாட்டை விட்டு அது கடந்து செல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், பெரியோர்களுக்காக ஜெபியுங்கள், குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள். அனைவரும் வெகு விரைவிலே இந்த பயங்கரமான சூழ்நிலிருந்து நாம் எல்லோரும் மாறி மகிழ்ச்சியோடு ஒருவரோடு சந்தித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமறையிலிருந்து ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். 70 சங்கீதம் 71 சங்கீதத்தில் இருக்கிற சில வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்க விரும்புகிறேன். 70 சங்கீதத்தின் 4வது வசனம், உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுவார்கள், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. 71 சங்கீதம் 1-2 வசனங்கள், கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார். அவர் தம்முடைய செவியை நம் மீது சாய்த்திருக்கிறார். வெகு விரைவிலே இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து நாம் எல்லோரும் இந்த அச்சுறுத்திலிருந்து பயத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். நீங்கள் அனைவரும் உங்களுடைய இல்லங்களிலே பாதுகாப்போடு இருங்கள். நம்முடைய அரசாங்கம் நமக்கு கொடுக்கின்ற பல்வேறு விதமான காரியங்களை நாம் புரிந்து கொண்டு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய வீடுகளிலே தங்கி இந்த கொரோனா நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியில் போகும்போது வருவதும் மிகுந்த பாதுகாப்போடு செல்லுமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தருவார். நம்முடைய தேசத்தை வெகு விரைவில் இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மை விடுவித்து ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்கள். இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இதில் பெயர் இல்லையே என்று யாரும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் எப்போ எந்த நேரத்தினாலும் இந்த ஜெப வேலைகளில் நீங்கள் தொடர்ந்து இணைந்து ஜெபித்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.